get up. Stand up. Stand up. Stand up. Oh, okay. Speak. Speak. Speak na. சும்மா அப்படி ஆடக்கூடாது, உழைக்கணும். சரி, ஓகே. ஸ்பீக் 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 சொன்னா தான் கொடுப்பேன். ஸ்பீக் 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 ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இது ஒரு ராம்போ வீடியோ. ஃபுல் அண்ட் ஃபுல்லு ராம்போ வீடியோன்னா சொல்ல முடியாது. அவனும் இருக்கிறான், அவனுக்காக பண்ண ஒரு வீடியோ தான். நிறைய ரைட் எங்கேயும் போக முடியலன்னு. இப்போ தான் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வால்பாறை, கடம்பூர், பர்கூர் எல்லாம் போயிட்டு வந்துட்டோம். அதனால் இப்போ ரைடு எதுவும் போக முடியல. கொஞ்சம் ஒர்க் பிஸி வேறு அதிகமாக இருக்குது. இப்போ ஒவ்வொரு ரைடும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளோட இந்த வெதர் கண்டிஷனில் ஃபுல்லாக ஒரு மாதிரியே ஃபேஸே டல் ஆயிரும். இதுக்கு தீர்வாக பார்த்தீங்கன்னா மம எர்த்தோட உப்தன் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஃபேஸ் மாஸ்க் அதை யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இது நம்ம ரைடுக்கு பின்னாடி நம்ம முகத்தில் சேர்ற எல்லா அழுக்குகளையும் க்ளீன் பண்ணுது. மம எர்த் உப்தன் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஃபேஸ் மாஸ்க் மஞ்சள் குங்குமப்பழமானது. ஃபேஸ் மாஸ்கில் எக்ஸ்ட்ரா ஆப்ரிகட் ஆயில் உள்ளது. ஃபேஸ் வாஷ் பாரபென் அண்ட் எஸ்எல்எஸ் ஃப்ரீ, ஃபேஸ் மாஸ்கில் பாரபென் அண்ட் சிலிக்கான் ஃப்ரீ. மம எர்த் ப்ராடக்ட்ஸ் கெமிக்கல் ஃப்ரீ அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட். மம எர்த் ஃபேஸ் வாஷ் முகம் கழுவிடணும், அது அழுக்கு டெத் ஸ்கின் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண உதவுது. அப்புறம் ஃபேஸ் மாஸ்கில் அப்ளை பண்ணி 10-15 மினிட்ஸ் வச்சுக்கிட்டு வாஷ் பண்ணிடணும், அவ்வளோதான். மம எர்த் இஸ் எ குட்னஸ் இன்சைட் பிராண்ட், ஆஸ் இட் இஸ் க்ரூயல்டி ஃப்ரீ அண்ட் பீட்டா சர்டிஃபைட். மம எர்த் பிளாஸ்டிக் பாசிட்டிவ் பிராண்ட். இவங்க யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கோட இவங்க ரீசைக்கிள் பண்ணுற பிளாஸ்டிக்கோட அளவு அதிகம். மம எர்த் ப்ராடக்ட்ஸ் மம எர்த் வெப்சைட்டு அண்டு அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட் அவைலபிள். பார்ட்டி 2020 இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் 20% ஆஃபர் வாங்கலாம். இந்த ஆஃபர் வந்து மம எர்த் வெப்சைட்டில் மட்டும் வேலிட். மம எர்த் ஒரு நல்ல பிராண்டு, செக் பண்ணி பார்த்து உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். அவனோட கூண்டு எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சு. நிறைய பேர் கேட்டீங்க அவனோட கேஜ் என்னாச்சு, கேஜ் என்னாச்சுன்னு. அதை ரெடி பண்ணோன்னா ரொம்ப ஒர்க் பிஸி, அதனால் என்னால் ரெடி பண்ணவே முடியல. சரி, எப்படியாவது ரெடி பண்ணோன்னு நினச்சேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேட்டு வந்து ஒன்று புதுசாக போட்டிருக்கேன். இவன் அவனோட கூண்டு ரெடி பண்ண முடியாது, தனியாக ரெடி பண்ணி தரமாட்டேன்னு சொல்லி இதுக்காகவே நான் வந்து கேட்டை வந்து வேலை செஞ்சுருக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அந்த கதவு மேலே டாப் இது பண்ணுறதுக்கு உங்கள் வீடியோவில் காமிச்சிருப்பேன். அந்த டாப் ரெடி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1800 வந்தது, பட் கேட்டுக்கு 7000 வந்திருக்குது. இதை பெயிண்டிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டுக்கே வந்து எனக்கு 4000 கேட்டாங்க, கூண்டுக்கு 2000 கேட்டாங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு டைம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரு நாள் லீவ் போட்டு வந்து அந்த கூண்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அந்த மிக்சிங் எல்லாம் நம்மளுக்கு தெரியாது, அது பெயிண்ட்டை சொல்லி கொடுக்குன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அதை எப்படி நான் ரெடி பண்ணி நான் தனியால் எவ்வளோ நேரம் ஆச்சு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க போகிறீங்க. நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நீயா? நீ ஹெல்ப் பண்ணிட்டாலும் ஏண்டா, நீ என்ன ஹெல்ப் பண்ணுவேன்? சரி, அடிக்கூடாது அடிக்கூடாது, சும்மா விளையாட்டுக்கு அடிக்கிறேன். பெருசாலும் அவனை அடிக்கிறது இல்லை. நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுங்க, அவனை அடிக்காதீங்கண்ணா, எனக்கு வலிக்குது அப்படிங்கிறாங்க. கேட்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, நம்ம அடுத்தது கூண்டை ரெடி பண்ணுவோம். இதில் பெயிண்ட்டு வேறு என்னென்ன கலந்துருக்கு? இன்னும் இது இது என்னது? தின்னர் தின்னர் ஊற்றணும். இது எதுக்காக ஊற்றணும்? கொஞ்சம் லூஸாக நல்லா தெரிக்கும் இல்லைங்களா? ஏற்கனவே நம்ம கலரு இதில் பிளாக் கலர் பெயிண்ட் அடிக்க போகிறேன். பட்டு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஆ, ஓகே. சரி, ஓகே ஓகே, ஓடுங்க பார்த்து. பெயிண்ட் அடித்தப்போ சந்தேகம் இல்லாமல் இருக்குது, நம்ம அடித்த சந்தேகம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:30 மதியம். எத்தனை மணிக்கு அடித்து முடிப்பேன்னு தெரியல. 1 hour later டைம் பார்த்தீங்கன்னா 1:30. இப்போ இந்த சைடு இந்த பார்ட்டு மட்டும் இந்த பக்கம் அடிச்சிருக்கிறேன், உள்ளே ஃபுல்லாக கீழே வரைக்கும் அடிச்சிருக்கிறேன். இதுக்கே 1 hour ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வெடிஞ்சிரும்னு நினைக்கிறேன். நான் அப்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா மணி 3:30 ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 25% தான் நான் ஒர்க் முடிச்சிருக்கேன். கை ஃபுல்லாக இப்படி ஆயிடுச்சு, முகமெல்லாம் இதாயிடுச்சு. அதனால தான் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தெரியாது. டைம் 4:30 ஆச்சு, ரெண்டு பக்கம் முடிச்சிட்டேன். இந்த சைடு பிளாக் கலர் அடித்தாச்சு, இன்னும் இந்த சைடு பாக்கி இருக்குது.
இங்கே பாருங்க, கையை பாருங்க. இன்னைக்கு என்ன ஆனாலும் சரி முடிச்சுட்டு தான் இன்னைக்கு தொங்க. நைட் 8 எனக்கு தெரிஞ்சு நைட் ஒரு 10 மணி ஆயிரும் நினைக்கிறேன். ஃபுல் ஹேண்ட் போட்டேன், சரி இதுக்கு மேலே கழுவிக்கலாம் அப்படின்ட்டு. சீமெண்ணை போட்டால் போயிடும், டின்னர் வாங்கியிருக்காங்க, டின்னர் போட்டால் போயிரும் நினைக்கிறேன். இன்றைக்கி பெயிண்டர் வந்து அவங்க முன்னாடி கேட் அடிச்சுட்டு இருக்காரு. அவர் அடிச்சதுனால இன்னைக்கு சாரை ஃபுல்லாக கட்டி தான் வச்சுருக்கோம். அதனால ஆள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். டேய் ரேம்போ கிட, ஏன்டா இவ்வளோ டைட்டு இழுத்து பிடிக்கிற? சி 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 நக்கறானு. ஒரு சின்ன டீ பிரேக், மறுபடி சார்ஜ் எடுத்துக்க வேண்டியதான். இப்போ கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா மணி 7. ஆளே மாறி போயிட்டேன். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 80% முடிஞ்சுது. இதில் எல்லா சைடும் முடிஞ்சுது, இந்த ஒரு சைடு மட்டும் பாக்கி இருக்குது. 3/4 மணி நேரத்தில் முடிச்சிடும் நினைக்கிறேன். முடிச்சுனா கம்ப்ளீட், எல்லாமே முடிஞ்சுது. ராம்போக்காக தானே இந்த கம்பிகளெல்லாம் ஓரளவுக்கு அடிச்சிடலாம். பட் இந்த இடத்துல தான் வந்து ரொம்ப என்ன சொல்ல, ப்ரஷ் உள்ளேயே போக மாட்டேங்குது, ரொம்ப ரிஸ்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா மணி 8 ஆயிடுச்சு. நான் வாங்கிட்டு வந்த பெயிண்ட் எல்லாமே தீந்துருச்சு. ஓரளவுக்கு எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஒரு 98% கம்ப்ளீட் பண்ணிட்டேன். மேலே டாப்பில் மட்டும் அடிக்கலை, பட் தேவையில்லைன்னு சொன்னாங்க. இன்னொரு கொஞ்சம் ஒரு 100 மில்லி இருந்தால் போதும், மேலே முடியல எனக்கு. அப்படி ஷோல்டரு பயங்கரமாக பெயின் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எல்லாமே ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன், அவ்வளோதான். குட் மார்னிங். என்னென்னா லுங்கி நேற்றுக்கு பெயிண்ட் அடிக்க வந்தார் இல்லையா, பெயிண்ட்ரு கேட்டுக்கு பெயிண்ட் அடிக்க வந்தார். அவரோட வேட்டி இங்கே காய் போட்டிருந்தது, தலைவர் எடுத்து காலி பண்ணிட்டார். இப்போ கேட்குற அவன் என்ன பண்ணுறான்னு மட்டும் பாருங்க. ஏ இது எது கிழிச்சது? அது ஏற்கனவே கிழிச்ச லுங்கி தான். இங்கே வா, நீ தானே கிழிச்ச, இங்கே வா வா. அந்த லுங்கி ஒரே நாத்தம் டாடி. எது பம்பற? நீங்க அடிப்பீங்க. தெரியுதா உனக்கே? தப்புன்னு தெரியுதா? நான் ஒன்றும் தப்பு பண்ணல, சும்மா மிரட்டாதீங்க. எதுக்கு இந்த பம்பு பம்புற? இப்போ அங்க ஓடுற, அங்க ஓடுற வேட்டி கிழிப்பாங்களா? வா இங்க வா. டேய் இங்க வா. எதுக்கு கிழிச்ச? முன்னாடியே கிழிஞ்சிருந்தது. ஏண்டா அவரே பெயிண்ட் அடிக்கிற ஒரு பா ஒரு வேட்டி கொண்டு வந்து வச்சிருக்காரு. உனக்கா நான் ஒரு புது வேட்டி தான் எடுத்து கொடுத்தோம். இந்த கிழி கிழி. அவருக்கு புது வேட்டி வேணும்னு கிழிச்சேன். எல்லா விஷயம் அவனுக்கு தெரியுது, தெரியாம இல்ல. வே காலையில் எந்திரிச்சு வந்து இப்படி பார்த்த உடனே என்னடா வேட்டி கிழிச்சு வச்சுருக்குன்னு, உடனே அங்கே ஓடின வந்தால் என்ன வரைக்கும் வரல, இப்போ தான் வந்தான், பிடிச்சி கட்டி வச்சுருக்கேன். டாரு டாராக கிழிச்சு வச்சுட்டான். என்கிட்ட ஒரு வேட்டி இருக்குது, யூஸ் பண்ணாமல் புது வேட்டி, அதை தான் கொடுத்து. உன்னை என்ன பண்ணலாம்? ஒரு பாராட்டு விழா நடத்துங்க. ஒரு இத்து போன பழைய லுங்கிக்காக டாடி இன்னைக்கு ரொம்ப திட்டிட்டார். அதனால இன்னைக்கு நாம சாப்பிடவே கூடாது. டாடி எவ்வளவு கெஞ்சினாலும் சரி, ஆனா பசிக்குமே. என்ன கூண்ட சுத்தம் பண்றாங்க, அடைப்பாங்களோ. எஸ்கேப். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நேரம் வெயிட் பண்றேன், யாரும் என்ன கண்டுக்க மாட்டேன்றாங்க. அப்படி என்ன பெருசா பண்ணிட்டேன்? கேட் ஓப்பனா இருந்தா எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். வெளியே போனா சாப்பாட்டுக்கு கஷ்டம். ஹா, பயங்கரமான நோண்டு வேலை இது ரெடி பண்ணுறதுக்கு. நான் எப்படி ஒரே நாளில் கூண்டு அடித்து முடித்தேன்? பயங்கரமான ஒர்க்குங்க இவருக்கு. ஃபுல்லாக அடித்து ஒர்க் முடிச்சிட்டார், இப்போ முடிக்க போகிறாரு. இவரோட வேட்டி தான் அவன் டர் பண்ணிட்டான். தி நெக்ஸ்ட் டே. நீ அக்கிட்ட போடா. 1, 2, 3. தி நெக்ஸ்ட் டே. இது மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கல்லு தான். ஆல்ரெடி நான் தனியாக ஒரு கல் கொண்டு போய் போட்டேன், ஆனால் இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 கிலோக்கு மேலே தான் வரும் போலருக்கு. என்னால் தனியாக அசைக்கக்கூட முடியல. ஆனால் அங்கேருந்து அப்படியே இது பண்ணி கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். எங்கள் மேடம் சப்போர்ட் வேணும் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. பக்கத்தில் சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை.
ஆஹா, கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கஷ்டப்பட்டிருப்பேன். ஃபேஸ் பார்த்தாவே தெரியும். இதுதான் அவன் கூண்டுக்குள்ள. பாருங்க, இந்த பக்கம் ஒரு செடி, இந்த பக்கம் ஒரு செடி. ரொம்ப சூப்பராக இருக்குது. வந்துட்டான். ஆனால் ரொம்ப ரொம்ப சிரமங்க. சப்போர்ட் இல்லாமல் அதை பண்ணுறதுங்கிறது ரொம்ப விஷயம். அதுவும் இந்த கல்லெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 150 kg மேலே வரும் குறைஞ்சபட்சம். ஆனால் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஆங்கிள் மாற்றி இப்படி போட்டேன் நான், அந்த மாதிரி பார்த்த மாதிரி ஞாபகம். அதுக்கப்புறம் உள்ளே வந்து அதெல்லாம் ஒன்று ரொட்டேட் பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுச்சு. நிறைய பேர் சொல்லுவீங்க இவன் கூண்டு கூண்டுன்னு. நீங்கள் வேணால் அப்படியே சுற்றி பாருங்கள் கூண்டுக்குள்ளே எப்படி வியூ இருக்குதுன்னு. இங்கே பாருங்கள், இதுதான் கூண்டை சுற்றி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஓகே, இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது அந்த கல் போட்டதில் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரொம்ப லைக் பண்ணுறான். இல்லைன்னா முன்னாடி வந்ததையும் ஓடிடுவான், வந்ததையும் படுத்திக்கிட்டான். ஓகே வாடா. ஓகே ஓகே ஓகே. எப்படி இவனுக்கு பிடிச்ச மாதிரி இந்த கல் வந்து நல்லா கூலிங்காக இருக்குதுங்க, அதனால் அவனுக்கு ரொம்ப இஷ்டம். அப்படியே படுத்திக்கிட்டார். அவ்வளோதான், இவனுக்காக தான் பண்ணேன். இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கூண்டுக்குள்ளே வரமாட்டேனேமோன்னு நினச்சேன். பார்க்கல, இன்றைக்கி ஒரு நாள் இப்படி இருக்க மறுபடியும் அடுத்தது நீ கூண்டுக்குள்ளே போட்டு கேட்டை போடுறப்போ வரமாட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு டைம் ஆச்சு குளிக்க போகணும். இவனால எனக்கு ரொம்ப லேட். காலையில பெரிய எக்சர்சைஸ். இன்னைக்கு என்னன்னு தெரியல, சாருக்கு ரொம்ப பிஸி ஆயிடுச்சு. பயங்கர ஆக்டிவா இருக்கிறான் காலையில. எல்லாத்தையும் தவசம் பண்ணிட்டான். இங்க இங்க இருக்கு ரிசீவரி. முடிஞ்சதா அந்த வாழை மரம். டூ டேஸ் லேட்டர். சார் பார்த்தீங்கன்னா காலையில் சாப்பிட்டு ரொம்ப குறும் பண்ணிட்டு இருந்தார். அதாவது இங்கே வீட்டில் எல்லாம் துணி துவைச்சி காய போட்டிருக்காங்க. சாருக்கு வந்து துணி துவைச்சி காய போடுறது பிடிக்கலையா, அதனால் போய் துணி இழுத்துகிட்டே இருந்தாங்க. ஒய்ஃபோட சண்டை கட்டிகிட்டே இருந்தான். அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு சரி உள்ளே படுத்துக்கிட அப்படின்னு சொல்லி படுத்துட்டேன். சாரு கொஞ்சம் கோபம். அவனை பொறுத்தளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துக்குவான். என்ன நம்ம கூட இருக்கணும். இன்னும் பழகில் ஒரு 2 நாள் தானே ஆச்சு. அதனால் இப்போ துணி எங்காச்சும் இருந்ததுன்னா இப்போ தொங்கி அதை இழுத்து ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டான். அன்னைக்கு அவர் பார்த்தீங்கன்னா பெயிண்டரோட வேட்டி ஒன்று காலி, அதுக்கப்புறம் ஒய்ஃபோட சீலை. யாருமே இல்லைன்னா நம்ம எல்லோரும் வீட்டுக்குள்ளே இருந்தோம்னா என்ன பண்ணுவான், அழுங்கா அப்படி ஒரு சீலை எடுத்து அவன் பாட்டுக்கு அதை கடிச்சு ஏதோ ஒன்று பண்ணுவான். சரி, நீ கூண்டுக்குள்ளேயே நம்ம போகலாம். சரியா, நீ கூண்டுக்குள்ளேயே நல்ல பையன், நம்ம கூண்டுக்குள்ளே படுத்து தூங்குவியா. ஆ, ரைட்டா. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இவனை உள்ளே விட்டுக்கு நான் வெளியே போகிறேன். என்ன பண்ணுறான்னு மட்டும் பார்ப்போம், அவன் ரியாக்ஷன் மட்டும் பார்ப்போம். என்னாச்சு, உள்ளே இருந்துக்கோ. சரியா, கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு, அதுக்கப்புறம் வேணால் நம்ம வெளியில் வந்து விளையாடலாம். ஓகேவா? சரி, கதவை சாத்திடுறேன். ஓகே, இப்போ வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ இது ஒரு பாக்ஸ் வந்துருக்குது. நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்த ஒரு வீடியோ தான், அதுக்காக வரவழைச்சிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ குயிக்காக வந்துடும். என்னன்னு நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள் கமெண்டில். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய் ஹிந்த்.